வணக்கம் வணக்கம் இங்க ஒரு சிம்பிளான சூப்பரான வெண்ணிலா மில்க் ஷேக் தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டா இதை செஞ்சு கொடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml பால், நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன், 200 ml 1/2 டீஸ்பூன் தாங்க வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றணும். எந்த பிராண்ட்னாலும் ஓகே, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப போயிடக்கூடாது வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். 200 ml பாலுக்கு தேவையான 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2-3 ஆற்றி விட்டுருங்க, நுரப்பொங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி நுரப்பொங்கி வருதுன்னு, அந்த அளவுக்கு உங்களுக்கு பால் திக்காக இருக்கணும். இதை ஆற்றுனதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு, இதை ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்ணிலா மில்க் ஷேக் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.